Hi guys, welcome back to my channel. நீங்க பார்த்துட்டு சுஷ்மிதா பியூட்டி டிப்ஸ் சுஜி. நீங்க வந்து ஹோம் சென்டர் ப்ராடக்ட் எல்லாம் வந்து உட்டுக்க ஒரு வீடியோ போட சொன்னீங்க. ஸோ நான் வந்து கிராக்கரி யூனிட்ல இருக்க ரெண்டு கபோர்ட் மட்டும்தான் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிருக்கேன். ஸோ இன்னும் ரெண்டு கபோர்ட் அடுத்த வீடியோவில் வரும். ஸோ என்னென்ன திங்ஸ் நான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன், என்னென்ன கலெக்ஷன் பண்ணேன் அப்படிங்கிறத நான் தனித்தனியாக சொல்லியிருக்கேன். இடையில வந்து ப்ரைஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ வந்துருச்சு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப் சுஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் கிராக்கரி யூனிட் நான் வந்து ஆர்கனைஸ்ட் எப்படி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது அந்த வீடியோ. ஸோ புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நம்ம சேனலில் எல்லாத்துக்கும் புரியற மாதிரி ரொம்ப தெளிவாக தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலில் மொத்தம் ஒரு 500 வீடியோக்கு மேலேயே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது நம்ம வீடியோ அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு நம்மளோட கண்டென்ட் பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரேக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேக் தான் வந்து கிராக்கரிக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது மட்டுமே கிராக்கரி யூனிட்டு. ஸோ இதை விட பெருசெல்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது. இது ஒரு பீரோ சைஸ் மட்டும்தான். ஸோ இவ்வளோக்கு தான் நாங்கள் வந்து திங்ஸ் வச்சுருப்போம். ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் பிரித்து நிறையா உங்களுக்கு காமிக்கிற திங்ஸும் இருக்குது. ஸோ நான் அப்படியே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் கொஞ்சம் வந்து எல்லாமே கொஞ்சம் பாக்ஸ் பிரிக்காதது எல்லாமே பெரிய பாக்ஸில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா சர்விங் பிளேட் கலெக்ஷன். இங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியும், இது வந்து ஹாட் பாட் வைக்கிறது. ஸோ இது நல்லாவே இருக்குது, நான் யூஸ் பண்ணிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெட்டல் லேண்டர்ன், அதாவது டீ லைட்லாம் வச்சு ஆர்கனைஸ்டாக நம்ம வந்து வீடு வந்து சூப்பராக டெக்கரேட்டிவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி லைட் இது. இது ஹோம் சென்டரோட ஸ்பேச்சுலாஸ் ஸ்டாண்டோடையும் உங்களுக்கு வரும். உட்டன் ஸ்பேச்சுலாஸ் வந்து ஸ்டாண்டோடையும் உங்களுக்கு வரும். அதோட வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது இன்னும் பேக்கேஜ் பிரித்து பார்த்துட்டு அப்படியே தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நம்மக்கிட்ட உட்டன் ஸ்பேச்சுலாஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், அதனால் இதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சர்விங் பிளேட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இந்த செட்டு வந்து நான் ரெண்டு வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிளில் டைனிங் டேபிளில் போடுற மேட்டெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அது வந்து பேம்போவில் கலெக்ஷன்ஸ்லேயும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஸோ இது வந்து ஹாட் பேக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து டீ லைட் வச்சு டெக்கரேட் பண்ணுறது. இதெல்லாம் ஹோம் சென்டர் ப்ராடக்ட், அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த ஃப்ளவர் வேஸும் அதுதான். ஸோ இது ஹோம் சென்டர் ப்ராடக்ட் தான், நான் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதோட ஷாப்பிங் ஹால் வீடியோ ஏற்கனவே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து கிரே கலரில் இருக்குது. ஸோ நம்ம ஃபேவரட் கலர் கிரேன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு தெரியும். ஸோ இது வந்து எல்லாமே நம்ம ஸ்ப்ரே அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பூச்சுருண்டை போட்டு எல்லாமே அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு ரேக் பார்த்துட்டீங்க, இப்போ செகண்ட் ரேக் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து இந்த மேல் ரேக்கில் வந்து ஃபுல்லாக அடுக்கியிருக்கேன். இது வந்து கண்ணாடி டோரு. ஸோ கண்ணாடி டோராக இருக்குங்காட்டி நம்ம என்ன வைக்கிறோம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து இதில் அடுக்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு பாட் பாட்டாக ரெண்டு பாட்டு அனுப்ப போகிறேன். செகண்ட் ரேக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது எல்லாமே அன்றைக்கி க்ளீன் பண்ணேன்னு உங்களுக்கு பிளாக்ல வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் தான் நான் வந்து வீடியோ போடுறதுக்கு காரணமே. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன எப்படி இன்னும் அடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸும் கொடுங்க. ஸோ இதை நான் வந்து இப்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த நான் சொன்ன சர்விங் பிளேட் வந்து இதில் பார்த்திங்கன்னா இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கவர் இங்கே மேலே இருக்குது. இந்த மாதிரி நம்ம ரெண்டு செட் ஹோம் சென்டர் ப்ராடக்ட் வாங்கினோம். ஸோ நான் என்னோடய ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து நான் வந்து ஐகானில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதில் எல்லாமே வந்து நான் என்னென்ன ரேட்டுக்கு வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு இதில் எந்த பொருள் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஷாப்பிங் ஹால் வீடியோ நம்மளது வந்து பிளேலிஸ்டில் வச்சுருக்கேன். ஸோ நான் ஐகானில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் தேவைப்படுறவங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இந்த ஐஸ்கிரீம் பவுல்ஸ் பார்த்திங்கன்னா போட் சைட் கப்பு இப்படி தான் இருக்கும் மாடலு. ஸோ இது ரெண்டு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக இருக்கும்.
நமக்கு தேவையான நமக்கு என்ன திங்ஸ் வைக்கிறோமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். சில உட்டன் ஸ்பூன்ஸ் வந்து இதில் வச்சுருக்கேன் நான் குட்டியாக, மீதி எல்லாமே கிச்சனில் எடுத்து வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் மூணு ஸ்பூன் மட்டும் இதில் இருக்குது. ஸோ இந்த ட்ரே பார்த்திங்கன்னா இதுவும் செராமிக் தான், இது எல்லாமே ஹோம் சென்டர் ப்ராடக்ட் தான். இது வந்து ரீவா காஃபி கப், டீ காஃபி குடிக்கிறது வந்து இந்த செட்டு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒயிட் கலர் ரொம்ப பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு செட் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த செட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்குது. ஸோ இதில் நாலு செட் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 99 100 தான் வந்தது. ஸோ பார்க்கவே ரொம்ப க்யூட் கலெக்ஷனாக இருந்தது. ஸோ இதுவும் நம்ம வந்து ஹோம் சென்டரில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டர் ப்ராடக்ட் எல்லாமே ஒரு 15 ருபீஸ் தான் பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் நிறையவே திங்ஸ் வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே இருக்குது வந்து டெலிவரி சார்ஜ், இது எல்லாமே ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து. ஸோ அது அவங்கவுங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1000 ருபீஸ்க்கு மேலே போச்சுன்னா நமக்கு வந்து டெலிவரி சார்ஜ் இல்லை. ஸோ 1000 ருபீஸ்க்கு பார்டர் வந்து நம்ம கார்ட்டில் பிடிச்ச பொருள் எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் இப்போ இந்த ரீவா கப்பு வந்து பார்த்திங்கன்னா காஃபி அண்ட் டில் டீ மிக் மில்க் இதெல்லாம் வந்து இதில் குடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து 4 கப்பும் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சர்விங் பிளேட் வந்து ஸ்டாண்டில் வர ஒரு சர்விங் பிளேட்டு. ஸோ எனக்கு அந்த பாக்ஸ்லேயே டிசப்பாயிண்ட் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் வர இந்த பிளேட் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ நான் இது வரைக்கும் ஹோம் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி மக்கும் அந்த மாதிரி ஒரு பிளேட்டும் மட்டும்தான் ஸ்க்ராச்சஸ் ஆகியிருந்தது. மற்றபடி எல்லா பொருளுமே நல்லா தான் இருந்தது. ஸோ காஃபி மக்ஸ் எல்லாம் ரொம்ப கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ காஃபி கப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாடலில் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு வாங்கியிருந்தேன். இதோட செட்டு பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது 617 நினைக்கிறேன். ஸோ வந்து ஒரு 600 ரூபாயோ 600 ரூபா சம்திங் என்னமோ வந்தது. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஹோல்டரோடையே வந்துடுது, ஸ்டாண்ட்லேயே நம்ம மாட்டி வச்சிடலாம். ஸோ இதில் வந்து 6 பீஸ் வருது கப்பு வந்து, இதுக்கு சாசர் கிடையாது. ஸோ இந்த மாடல் வந்து சூப்பராக இருக்குது பார்க்க. இதில் ஒருத்தர் வந்து டீயோ காஃபியோ குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாடலும் சூப்பராக இருக்குது. இது லைட் ப்ரௌனில் அந்த டார்க் ப்ரௌன் வந்து லீப் வர மாதிரி. ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கி ஆகணும்னா அப்படிங்கிறது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் நம்ம கிச்சன்லேயோ வீட்லேயோ வாங்கி வைக்கும்போது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக சில நேரம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். மனசுக்கு பிடிச்ச பொருள் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் இது வந்து ஸ்பூன் ஸ்டாண்டு. இந்த ஸ்பூன் ஸ்டாண்டு வந்து நான் வந்து குட்டி உரல் நம்ம வந்து இஞ்சி ஏலக்காய் இடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நினச்சேன். ஸோ இது அந்த மாதிரி இல்லை, இது வந்து ஸ்பூன் ஹோல்டர். இது நம்ம வந்து அழகாக டைனிங் டேபிளெலாம் வாங்குகிறோம் அப்படின்னா அது மேலே வந்து அழகாக வச்சு ஸ்பூன் வச்சுக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 700 வருது. இதுவும் ஹோம் சென்டர் ப்ராடக்ட்டு தான். கீழே வந்து பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உட்டனில் இருக்குது. இது வந்து பேம்பு கலெக்ஷன்ஸ். இந்த குட்டி பேம்பு கலெக்ஷன்ஸ் இந்த உட்டனில் வந்து இந்த செராமிக் இது வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஹோல்டர் வச்சு இதில் நம்ம ஸ்பூன்லாம் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஒயிட் கலரில். ஸோ இது வந்து டைனிங் டேபிள் மேலே வைக்கும்போது ஆர்கனைஸ்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கலெக்ஷன் வந்து நம்ம ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணோம். இது ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 வருது. ஸோ இங்கே வந்து சிங்கிள் மக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே, இந்த சிங்கிள் மக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து இப்போ கொஞ்சம் வந்து டேபிளில் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும், ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குற வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். ஸோ காஃபி மக்கு, டீ மக்கு, மில்க் மக் எல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் வந்து டைனிங் டேபிள் மேலே ஒரு ஸ்டாண்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கப்ஸு. ஸோ அது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மீதி கப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வச்சுருக்கேன். ஸோ இது பார்க்கவே க்யூட்டாக இருக்கும் எல்லா கப்பும். ஸோ இந்த கப்பெல்லாம் பிடிச்சதுனால இது வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதில் நிறைய ஆர்கனைசர் வச்சு இப்போ நிறைய பேர் ஆர்கனைசர்லாம் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லலாம் வந்துருச்சு, ஸ்பார்லலாம் நிறைய விற்கிறாங்க. ஸோ நாம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அதுலேயே ஆர்கனைசர் வந்து வந்துடுது. நம்ம பர்ச்சேஸ் ஹோம் சென்டர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே முடிஞ்ச அளவுக்கு ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுக்கு உண்டான ஸ்டாண்டும் அவங்களே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. அதுதான் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியே. ஸோ அந்த வகையில் இந்த திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சூப் கப்பு. ஸோ நாம் வந்து இது வெஜ் பவுலு, சர்விங் பவுல் எதுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கப்பு வந்து ஒரு 6 வருது. ஸோ இதுக்கு வந்து அப்படியே செட்டாக இந்த ஸ்டாண்டும் கொடுத்துட்றாங்க. இது நம்ம வந்து மற்ற இடத்துல நம்ம வந்து அடுக்கி வச்சுட்டு அது ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிறது பார்த்துட்ருக்க வேண்டாம். ஸோ ஸ்டாண்ட்லேயே ஆர்கனைஸ்டாக வச்சிட்டோம் அடிக்கிட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கும், நம்ம தேவைப்படுற போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு செட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கலர் மக்ஸ், கலர் கப்பு அண்ட் சாசர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் என்னென்ன கலர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு, எல்லோ, க்ரீன் அண்ட் லைட் ப்ளூ. ஸோ இதுவும் வந்து இந்த மாதிரி வந்துடுது. நான் நம்ம வீடியோவில் அடிக்கடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம அடுப்பு மேடையில் வந்து இது வச்சுருந்துருப்பேன். ஸோ இதுவும் நாங்கள் வந்து வீக்லி ஒன் டைம், மந்த்லி ஒன் டைம், இதெல்லாம் ஒரு டைமில் நம்ம மாற்றி வைப்பேன் கவுண்டர் டாப்பில். பார்க்கவே கிச்சனும் நல்லா அழகாக இருக்கும். ஸோ கலர்ஃபுல்லாக வேணும், கலர்ஃபுல்லாக இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இது பர்ச்சேஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 515 ருபீஸ்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஆர்கனைசர் கூட ஸ்டாண்டு கூடயே வந்துடுது. ஸோ இதில் 4 சாசர், 4 கப்புமே இதில் மாட்டிக்கலாம். ஸோ நிறைய வாங்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரே செட்டு மட்டும் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இது ஒரு செட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கப் அண்ட் சாசர். நீங்கள் முன்ன பார்த்த அந்த சிங்கிள் கப்பு ஸ்டாண்டு பார்த்தீங்க, ஸோ அதே மாதிரியே அதே மாடல்லையே நீங்கள் வந்து இந்த கப் அண்ட் சாசர், இது வந்து 6 கப்பு வருது, 6 சாசர் வருது. ஸோ இது வந்து அதே மாடல். ஸோ சாசரோடு வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப திரும்ப நம்ம வீடியோவில், ஷாப்பிங் ஹால் வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒட்டுக்கா பர்ச்சேஸ் பண்ணலைங்க, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் திங்ஸ் வாங்கினேன். ஒட்டுக்கா பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து மணி கிடையாது. ஸோ அதனால் நான் எனக்கு பிடிச்ச பொருளெல்லாம் கார்ட்டில் எடுத்து போட்டு வச்சுருந்துட்டு நல்லா ஆஃபர் வரும்போது பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ நான் வந்து என்னோடய சேவிங்ஸ் ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அப்பப்போ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். ஸோ இவ்வளோ திங்ஸ் காமிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நிறையா நினைக்கலாம். ஸோ நான் வந்து ஒவ்வொரு கலெக்ஷனாக தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த மக்கு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கப்பாகவே இருக்குது. ஸோ இதில் காஃபி, டீ, மில்க்கு, கூல் காஃபி எல்லாமே இதில் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே வந்து ஒரு ரிச் லுக் தருது. ஸோ இந்த கப் வந்து ஸ்டாண்டோடே வந்துடுது, இப்போ நான் காமிச்ச ஸ்டாண்டோடே வந்துடுது. ஸோ 6 கப்பு, 6 சாசர் இருக்குது இதில். ஸோ இது எல்லாமே ரொம்ப லைக் பண்ணி ஒவ்வொரு திங்ஸும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன், இதோட லிங்க்கு, இதோட டீட்டெயில்டு, ஃபுல் டீட்டெயில்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய ஷாப்பிங் ஹால் வீடியோஸ் போய் ஒரு விசிட் பண்ணுங்கள். நல்ல ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லலாம் நல்ல ஆஃபர் போடுவாங்க. ஸோ இது வந்து என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலராக இருக்குது. ஸோ இது வந்து உடன் ஸ்டாண்டோட வருது. உடன் ஸ்டாண்டோடையே பார்த்தீங்கன்னா அந்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 6 மக்கு மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ குட்டி சாசர் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக அதே மாடலில் வந்து சாசர். இதுவும் பார்க்குறதுக்கே சூப்பராக க்யூட்டாக இருக்குது. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை கெஸ்ட்டுக்கோ அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த டீ பாட் வந்து இந்த செட்டோடே வந்துடுது, சூப்பராக இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1500 நினைக்கிறேன். ஸோ ஒரு 1500 ருபீஸ்க்கு ஒரு உடன் ஸ்டாண்டோட ஒரு டீ பாட், கப் அண்ட் சாசர் வித் உங்களுக்கு வந்து பேம்பு ஹோல்டர், ஸோ இது எல்லாமே கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம ஹோம் சென்டரில் வந்து நம்மளோட எதிர்பார்ப்பெல்லாம் ரொம்ப புரிஞ்சு அவங்க வந்து ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ வந்து இடத்த நிறைய அடைக்காமல் கன்வீனியண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு இப்படி வச்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பிகினியர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நிறைய கிராக்கரி வாங்கினவங்களுக்கு இது யூஸாக இருக்காது. ஸோ பிகினியர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஊரில் எங்கள் பக்கத்தில் ஹோம் சென்டர் இருக்கோ அங்கே பார்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கிச்சனுக்கோ இல்லை கிராக்கரி யூனிட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ அங்கே போய் ஒவ்வொரு செட்டு வாங்கினாவே போதுமான அளவு. ஸோ அதே போல் லுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு பொருள் கூட நமக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வீடியோவில் அடிக்கடி பார்த்துருப்பீங்க இந்த கப்பெல்லாம். ஸோ இந்த ரெண்டு ரேக் மட்டும்தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த ரெண்டு ரேக்குக்கே இவ்வளோ ஆயிடுச்சு. ஸோ லென்த்தியாக போக நான் விரும்பலை. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக ஒரு திங்ஸ் இருக்குது சொல்லிடுறேன். இது வந்து ஒரு பிளேட் ஸ்டாண்டு. பிளேட் ஸ்டாண்ட் வச்சு இந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்து குட்டி பிளேட்ஸு சர்விங் பிளேட்ஸ் எல்லாமே நான் வந்து வரிசையாக வந்து அடுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் இந்த ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் என்னென்ன மாடல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஸோ வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் ஆகிய வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் இல்லைன்னா அந்த சேனல் இந்தளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்காது. ஸோ மென்மேலும் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் வந்து கீழே சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.